டென்ஷன்ல இருக்காங்க அவங்க. அந்த ஆளும் திமுக அரசோட ஏதாவது பிரஷர் இருக்கலாம். வேன்ல வந்து மூணு பேர் தான் இருக்கலாம், நாலு பேர் தான் இருக்கணும்னாங்க. அவங்களெல்லாம் வேனை விட்டு இறங்க மாட்டாங்க. ஒரு நான் ரெண்டு மூணு பேர் கூட உட்கார்ந்துருந்தாங்க, அதை அவங்க புரிஞ்சிக்கல. அவங்கள இறக்கி விட்டதான் அப்புறம் வந்துட்டோம். டைம் லேட் பண்ணாதீங்க, விடுங்க அப்படின்னு. என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு தெரியல. அவரு பேசினாலே பொய்ய பேசுறவங்கள்ட்ட உளர்றவங்கள்ட்ட நம்ம என்ன பொய் சொல்றது? உண்மைய ஒண்ணு சொல்லணும்னா ஆர்கே நகர்ல நான் கூட அன்னைக்கு பாண்டே அவர்கள் ஃபங்க்ஷன்ல சொன்னேன், கோடிட்டு சொன்னேன். சில அப்ப இருந்த 18 எம்எல்ஏல சில பேர் ஆர்வ கோளாறுல பண்ணதுல இவர் ஒரு ஆள். இவரை போன்ல சத்தம் போட்டேன், நீங்க பாட்டில் போய் ஏதாவது பண்ணி கெட்ட பேர் வாங்க வேணாம். அவங்களா போய் அவங்களா விருப்பத்தில் என்ன உனக்கு தெரியும், பழனிசாமி கம்பெனி அப்ப ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தப்ப இவங்க டென்ஷன் ஆகி ஒரு 30-40 பூத்தில் இவங்க ஏதோ டோக்கன் கொடுத்தாங்க. அது 20 ரூபாயா வெறும் பேப்பரா என்னன்னு தெரியாது. அதில் முக்கியமான ஆளே இவர் தான். அது திருடிட்டு ஓடுறவன் என்ன சொல்லுவான், அந்த முன்னாடி திருட ஓடுறான்னு சொல்ற மாதிரி பேசுறவங்க. தோல்வி பயத்தில் உளர்றவங்களுக்கெல்லாம் பய சொல்லி அவங்களெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேணாங்க. நம்ம தொகுதிக்கு வந்தது மீண்டும் பணியாற்றணுங்கிற ஒரு உங்கள் தொகுதி நம்ம சேனி தொகுதியில் பணியாற்றணுங்கிற ஒரு நல்லெண்ணம் தான். தம்பி ரவீந்திரநாத் வந்து இந்த தொகுதியோட எம்பியா இருக்காரு, நம்ம இந்த தொகுதியில எல்லாம் கூப்பிட்டா கூட நான் யோசிச்சேன். அன்னைக்கு கூட தேனி மீட்டிங்ல கூட எனக்கு எப்போ வரணும்னு தெரியும்னு சொல்லி நான் பேசினேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பட் அன்னைக்கு நான் திரும்பி ஊருக்கு போறப்ப அவர் நண்பர் ஓபிஎஸ் வச்சுக்கிட்டே, சார் இந்த முறை நீங்க நிக்கணும், இந்த முறை நீங்க தேனியில நிக்கணும், அது என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நானும் நண்பரும் பேசி அதுக்கப்புறம் எடுத்த முடிவு. இல்லைன்னா போன பிப்ரவரி 24 அப்புறம் தான் நான் அந்த முடிவே எடுத்தேன். ஏன்னா நமது தொகுதிங்கிறது எனக்கு எனது நெஞ்சத்தோடு இணைந்த தொகுதி, உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து வேட்பாளராக மீண்டும் நான் வந்து தொகுதி மக்களை சந்திக்கின்ற பொழுது 14 வருடம் கழித்து வர்றேன்னா அவங்க வீட்டு பிள்ளையா எல்லா இடங்கள்லயும் என்னை வரவேற்கிறது உங்களுக்கு தெரியும். உறுதியாக இந்த தேர்தலில் நான் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்களின் வேட்பாளராக போட்டிடுறதான் உண்மை. எனக்கு ஒரு சின்னம் மக்களுடைய சார்பாக நான் போட்டிடுறேன், என்னை அவர்கள் வெற்றி பெற செய்வார்கள். அவர்களே என்னை நிறுத்திருக்காங்க, நான் வந்து அவர்கள் தான் என்னை வெற்றி பெற செய்ய போறாங்க. இதுல யாராவது பேசட்டும், June 4 எல்லாம் உண்மை தெரிஞ்சிடும். 14 வருஷமா பேசி அவர் ஏதோ விரக்தியில பேசுறதுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேணாம். அதாவது ஏற்கனவே நான் இந்த தொகுதியில இருந்தப்ப உங்களுக்கு தொகுதி நலனுக்காக, அப்புறம் அம்மா இருந்தாங்க, நம்ம முன்னாள் அமைச்சரா முதலமைச்சரா சகோதரர் ஓபிஎஸ் எல்லாம் இருந்தப்ப நம்ம எல்லா திட்டங்களையும் பெற்றிருந்தோம். இப்ப அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை, ஆனா இந்தியாவின் பிரதமர் நமது கூட்டணியில் இருக்கிறார். அவர் தலைமையிலான கூட்டணியில் நாம் இருக்கிறோம். வெற்றி பெற்றவுடன் மோடி அவர்களிடம் நமது தொகுதியின் தேவைகளை நான் உரிமையோடு கேட்டு பெற்றுத் தருவேன் சொன்னேன். அதனால என்னென்ன வேணுமோ நம்ம தொகுதிக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு. நம்ம தொகுதியின் வளர்ச்சிக்கும் தொகுதிக்கு தேவையான அடிப்படை திட்டங்கள், இன்னும் நேத்து கூட போன நாராயணதேவன் பட்டியில அந்த பெண்கள்லாம் நின்றுட்டு இன்னும் இங்க எங்களுக்கு டாய்லெட் வசதி கூட இல்லை அப்படின்னு கேட்கறாங்க. அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்னும் சரி பண்ணணும். அதாவது என்னெல்லாம் தேவையோ தொகுதிக்கு நலனுக்கு அதையெல்லாம் நிறைவேற்று. அதாவது இது நான் தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லல. நான் இங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப அம்மா அவர்களிடம் சொல்லி எல்லா திட்டத்தையும் பெற்றுத் தந்தேன். நான் பண்ணேன்னு நான் இங்கேயும் சொல்லல. அப்ப முதலமைச்சரா இருந்த அம்மா அவர்களிடம் சொல்லி எல்லா திட்டங்களையும் பெற்றுத் தந்தேன். இப்ப அம்மா அவர்கள் நம்மோடு இல்ல, இருந்தாலும் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப ஸ்கீம்ஸ் நான் ஒரு எம்பிங்க, வெற்றி பெற்ற எம்பி, அரசாங்கம் தானே செய்ய முடியும். இங்க இருக்கிற நம்ம இப்ப தமிழக முதலமைச்சர் சொன்னதை கூட செய்யறது இல்ல, என்ன நினைக்கிறீங்க? அதனால இந்தியாவின் பிரதமர் தான் பிரதமருக்கான தேர்தல். பிரதமரிடம் சொல்லி நமது தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வோம். இதுல
முன்னிறுத்தல இவ்வளவு இதுல வந்து இந்த தேர்தல போடிய முன்னிறுத்தி தானே எங்க கூட்டணி. அதனால இதுல நீங்க ஏதோ சொல்றீங்க, யதார்த்த உண்மையை நான் சொல்றேன். அப்ப அம்மா இருந்தாங்க சார், அம்மா வந்து எங்க நம்ம தொகுதி தேவைகள்லாம் நாங்க அவங்க மூலம் நிறைவேற்றி தந்த இதான உண்மை. இப்ப வந்து அம்மா அவர்கள் நம்மோட இல்லை, கிளியரா தமிழ்ல தானே சொல்றேன், சாதாரண பாவர்களுக்கு புரியுது. அது தலையாட்டுறாங்க, கை தட்டுறாங்களா? நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய், ஒவ்வொரு கிராமத்திலயும் போய் நான் என்ன செஞ்சேன்னு நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க. அது இல்ல, அது மாத்திரம் இல்ல, நான் செஞ்சேன்னு சொல்றதை விட அம்மா அவர்கள் தேனி மாவட்டத்தை தத்தெடுத்து எத்தனையோ திட்டங்கள், என்ன சொல்ல போனா இங்க மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான், நான் சொல்ல வேணாம். அது மாதிரி சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததே அம்மா அவர்கள் தான். இது போல பல திட்டங்களை அம்மா அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள், தொடர்ந்து அது போல திட்டங்களை நிறைவேற்றி தர அம்மா அவர்கள் நம்மோடு இப்பொழுது இல்லை என்றாலும், பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் உரிமையாக பெற்று மூன்றாவது முறையாக வெற்றி பெறப்போகின்ற மோடி அவர்களிடம் உரிமையுடன் கேட்டு நமது தொகுதியின் தேவையான திட்டங்களை பெற்றுத்தருவேன். அவர் என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு நான் போவேன். அதிமுக வெற்றி மூலம் அதிமுக மீண்டும் மீட்க முடியும் நம்பிக்கை உங்களுக்கு? நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைந்திருக்கிறதே அம்மாவின் தொண்டர்களிடத்தில் அம்மாவின் இயக்கத்தை கொண்டு சேர்க்கணும், அதுக்கான முயற்சி தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கோம். ரெட்டலையை வந்து எடுத்து போட்டிட்டு வெற்றி பெற்றால்தான் ஜனநாயக நாட்டில் அம்மாவுடைய